புன்னகை அரசி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஸ்னேகா குடும்ப குத்து விளக்காய் இழுத்து போர்த்தி கொண்டு விரசம் இல்லாமல் சினிமா படங்களில் நடித்து அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர். 2000 ஆண்டு காலகட்டத்தில் இவர் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகைகளில் ஒருவராக தென்னிந்திய சினிமாவில் வலம் வந்திருக்கிறார். மேலும் 2001 ஆம் ஆண்டு இங்கே ஒரு நீல பசி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் பல தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார். என்னவலே என்ற திரைப்படத்தில் தான் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். இந்த முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்களின் மனதை அள்ளி சென்ற இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளிலும் நடித்து அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருக்கிறார். இவரின் யதார்த்தமான ஹோம்லி லுக்குக்கு மயங்கிய ரசிகர்கள் ஏராளம். அது மட்டுமல்லாமல் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதில் இவர் மிகவும் சிறந்தவராக இருந்திருக்கிறார். கவர்ச்சி என்பதை அதிக அளவு காட்டாமல் நடிப்பது இவருக்கு பிளஸ் பாயிண்ட் ஆக இருந்தது. திரையுலகில் பல முன்னணி நடிகர்களோடு ஜோடி போட்டு நடித்து வந்த இவர் 2009 ஆம் ஆண்டு அச்சமுண்டு அச்சமுண்டு என்ற திரைப்படத்தில் நடிகர் பிரசன்னாவுடன் இணைந்து நடித்த போது இருவரிடையே காதல் அரும்பியது. இதையடுத்து இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதற்கு சான்றாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் தற்போது இவர்களுக்கு இருக்கிறார்கள். திரையுலகில் இவர் நடிப்பின் உச்சத்தில் இருந்த போது ராகவா லாரன்ஸ், பிரசாந்த், அப்பாஸ், மாதவன், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல நடிகர்களோடு காதலில் இருப்பதாக கிசுகிசுக்கள் எழுந்தது. அந்த சமயத்தில் தான் இவர் தனுஷுடன் புதுப்பேட்டை படத்தில் படுக்கையறை காட்சிகளில் நடித்து படுமோசமாக விமர்சனங்களை பெற்றார். மேலும் இவரை குடும்ப பாங்கான கேரக்டரில் பார்த்திருந்த ரசிகர்கள் அனைவரும் இதனை விரும்பவில்லை. இதனாலேயே இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து இவரின் மார்க்கெட் குறைய தொடங்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.